அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், முதல் நோம்பு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நோம்பு, நோம்பு வைக்கிறதுனால நம்மளுக்கு காலையில் வந்துட்டு எந்திரிச்சு வேலை எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு ரோஸ் மில்க்கு, கடல் பாசி, அப்புறம் வந்து இந்த சம்சாக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈவினிங் செய்யும் போது கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு அறக்க பறக்க எல்லாமே நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க் தான் வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 1 hourல எல்லா ஒர்க்குமே வந்துட்டு முடிஞ்சிடும். ரொம்பலாம் நம்ம டைம் வந்து இதுக்காக செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பால் நல்லா காய்ச்சிட்டு அதில் கொஞ்சம் தனியாக பால் எடுத்துகிட்டேன். அப்புறம் ரோஸ் மில்க் போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கடல் பாசி தான். கடல் பாசி பார்த்திங்க அப்படின்னா 2 செம்பில் நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதில் 1 tablespoon அளவுக்கு கடல் பாசி பவுடர் நம்ம வீட்டில் பண்ணது தான். நான் ஆல்ரெடி இதோட வீடியோ வந்துட்டு கீழே வந்து லிங்கில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1.5 cup அளவுக்கு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கரெக்டான அளவு இனிப்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்களும் இதே அளவுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 3 tablespoon நான் போட்டிருக்கேன், இதுவே நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கட்டியாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பால் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்ததை அதை வந்து ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு அதில் நம்ம வந்து கடல் பாசியை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கீழே வந்துட்டு குட்டி குட்டியாக இருந்தாலுமே அது வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும். இப்போ இதில் நான் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க் ஃப்ளேவர், பிஸ்தா ஃப்ளேவர், பாதாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் வெறும் பால் அந்த மாதிரியே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சமோசா செய்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இது 2 உருளைக்கிழங்கே நம்மளுக்கு தாராளமாக பார்த்தீங்கன்னா 1 20 சம்சா கிட்ட நம்ம வந்து செய்யலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1 spoon அளவுக்கு தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக வந்துட்டு சீரகம், 1 வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைட்டாக வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமா அதில் பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி வச்சு நம்ம வந்து சம்சா செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பட்டாணி வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு வேலை கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சால்ட்டு. நான் கரெக்டாக சால்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 teaspoon தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற இந்த அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 உருளைக்கிழங்குக்கும் 1 வெங்காயம் கொஞ்சமாக பட்டாணி நான் ஆட் பண்ணியிருக்க அளவுகளை நீ ஆட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான உப்பு வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஆட் பண்ணோம் அப்படின்னா போண்டாக்களாக ஆகிற மாதிரி நல்லா மசிஞ்சு போயிடும். நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு வந்துட்டு முழுசாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் மசிஞ்சும் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து மசிச்சிக்கலாம். இப்போ இதில் 1 spoon அளவுக்கு மஞ்சத்தூள், 1 spoon வந்துட்டு கரம் மசாலா, 1 spoon பார்த்திங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் தான். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 1 teaspoon தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே அளவுகளே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நோம்பு டைமில் நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஆட் பண்ணுறது தான். ஸோ காரம்லாம் கம்மியாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. உப்பு மட்டும் நம்ம கரெக்டாக இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் உப்பு ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா கம்மியாக இருந்தால் சாப்பிட்றலாம், அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்துட்டு மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாமே மேஷ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக வந்துட்டு உருளைக்கிழங்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போது இதில் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லியை இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக வந்துட்டு சாப் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து சிசர் வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி போட்டாலும் ஓகே. அவ்வளோதான், நம்மளோட அந்த ஆலு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இதுக்காக நம்ம ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 10 minutesல நம்ம வந்து வேலை வந்து முடிச்சிடலாம். இப்போது நம்ம சம்சா வந்து பண்ணலாம். நான் வந்து அதுக்கு பேடா ஷீட் வந்து நான் ஆல்ரெடி கடைகளில் வந்து வாங்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா 50 sheets கிட்டக்க வந்துட்டு இருக்கும். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். 1 cupல நான் வந்து 1 spoon அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது நம்ம பேடா வந்து செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்சா ஷீட் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு 2 methodல சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சம்சா ஷீட்டை நான் மடக்கியிருக்கேன் இல்லையா, மேலேருந்து அப்படியே கீழே மடக்கிட்டு அதை அப்படியே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே வந்து கீழே பிடிச்சிட்டு ஸ்டஃபிங்கை வந்து நல்லா வந்து ரொம்ப வந்து உள்ளே வைக்காதீங்க. லைட்டாக வச்சுட்டு நல்லா தள்ளி விட்டுருங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற ஷீட்டை அப்படியே வந்து இந்த பக்கமாக கொண்டுட்டு வந்து அப்படியே பேக் சைடில் திருப்பிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இந்த சைடில் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு அந்த பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நம்ம மூடி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சம்சா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம கோன்லாம் செய்வோம் இல்லையா, அதை கடலெல்லாம் மடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படியே இழுத்துட்டு வந்து இந்த சைடில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவும் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கோன் மாதிரி வந்து அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிறத பிடிச்சிட்டு
உள்ளே வந்து ஸ்டஃப் வந்து வச்சுருங்க. ரொம்ப நிறையா ஸ்டஃப் வந்து வைக்க வேணாம், அப்புறம் வெளியே வந்துடும். இப்போது இந்த சைடும் அதே மாதிரி தான். இந்த சைடு இருக்கிறத அப்படியே வந்துட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டுட்டு போகணும். அப்படியே வந்து டேர்ன் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்படியே வந்துட்டு மடக்கி விட்டுட்டு மூடிடுங்க. நம்மளுக்கு சம்சா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. ஸோ நெக்ஸ்ட் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக வந்துடும். இதை நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். 3 days வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்லாம். இப்போது நம்ம நோம்பு கஞ்சி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 spoon ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை துண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், ஜஸ்ட் வதங்கினா போதும். இப்போ இதில் 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா வந்து கிடையாது, வெறும் மல்லி மட்டும்தான். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன், ஏன்னா ரொம்ப பெரிய மிளகா. ஸோ அதனால் நான் வந்து உடச்சி வந்து போட்டிருக்கேன். இதெல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் தக்காளி ஒன்றையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணாலே போதும். இது நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6-7 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு கேரட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து கொண்டைக்கடலை காலையிலே ஊற வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஈவினிங் செய்யும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கொண்டைக்கடலை வந்து 1 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு பருப்பு, 1 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி ஆட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் நீங்கள் வந்து கொண்டைக்கடலை பருப்பு எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் தான் கொண்டைக்கடலையும் பருப்பும், அரிசி மட்டும் 1 கப் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 6 கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது உப்பு பார்த்திங்க அப்படின்னா என் கைகளில் வர 4 விரல்கள் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த உப்பு சரியாக பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கும். உப்பு நல்லா எனக்கு கரெக்டாக போட தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த அளவுகளை வந்து போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து தெரியாதுங்கிறவங்க நீங்கள் வந்து தூளுப்பே போட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடும். ஃபைனலாக வந்து அடுப்பை ஆன் பண்ணி தேங்காய் அரைச்சதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க, அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட சூப்பரான நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம கடல்பாசி வந்து செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நம்மளோட கடல்பாசி நல்லாவே வந்து செட் ஆகி வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ காலையிலே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக போயிடும், நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஃபைனலாக இப்போ நம்ம சமோசா பொரிக்கிறது தான். ஆயில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சம்சாவாக நம்ம வந்து போட்டு வந்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் சம்சா வந்து எப்போயுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கருகிடும். ஸோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா அதை வந்து எடுத்துருங்க. ரொம்பவே சிம்பிள் தான் சம்சா செய்கிறது. ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு செய்யணும்லாம் அவசியம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வடை தான் போட்டிருந்தோம், ஏன்னா எப்போயுமே வந்து வடை போடுறது வந்துட்டு பழக்கம் தான். நான் இந்த வடை எப்படி போடணும் அப்படிங்கிறத வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து கொடுக்கல. ஸோ அந்த இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நாளுங்கிறதுனால நம்ம வந்து ஹெவியாக எதுவுமே சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக தான் நம்மளால் சாப்பிட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் தான். ஸோ வந்துட்டு ரோஸ் மில்க் வந்து எப்போயுமே சரி, ஜூஸ் எப்போயுமே கரெக்டாக ஒரு 1/2 hour பிஃபோர் மட்டும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க, அப்போ தான் நல்லா சில்லன் வந்துட்டு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபஸ்ட்டு இஃப்தாரோட வ்ளாக் இது தான். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.